என்னம்மா இங்கே வந்து படுத்துட்ட? பசிக்குது, வந்து சோறு போடு. எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நீ போய் சாப்பிடு. சிந்தா எங்க போச்சு? தண்ணி எடுக்க போயிருக்கா. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டாச்சு, நீ போய் சாப்பிடப்பா. சார், என்ன சோறு கொஞ்சமா இருக்கு? ஊருக்கா தானா? சரி, ராத்திரி பிடிச்சுக்கலாம். நீ திருப்பு. ராணி நிறுத்து, செல்வத்துக்காக அஞ்சு. என்ன கல்யாணம் நடக்குது? மொய் எழுதுற. சும்மா வெளியே அஞ்சு. நான் அஞ்சு வெளியே வெளியே எல்றா. இன்னொரு அஞ்சு. ஐயோ, என்னடா காசு இல்லையே? அப்ப விட்டுரு. நான் மானஸ்தன், சட்டைய வச்சு ஆடுவேன். எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியாது. எங்க அப்பா கோம்பளத்தை வச்சு ஆடி இருக்காரு. வெளியே நிறுத்து. நானும் மானஸ்தன், நானும் என் சட்டையை வைக்கிறேன். வெளியே நிறுத்து. கொஞ்சேறி என் ட்ரௌசர் வைக்கிறேன். உனக்கு இல்லாத எனக்கு என்ன? சேர்ந்து ஒன்னா அழிவோம். நானும் என் வேஷ்டியை வைக்கிறேன். போடு. சரியான போட்டு. முத்தனங்கிற பேரை முத்துசர்மான் பேரை மாத்திட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன். கூட்டிட்டு கவாஸ் திட்டும். அழகுற அளவு இல்ல. எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு பிடிக்காத. ஆமா, இவங்க மூஞ்சி கௌரவ அடிச்சு இந்த ஆடு. சரி, நீங்க எல்லாம் போகடா. கரைப்பட்டி முத்துசர்மா அவர்கள் அழகான் முறையில் புள்ளி எச்சை துப்பி நன்றாக சுரிந்தார், தேய்த்தார். நிதானமாக புல்லை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் உடம்பு எப்படி இருக்கு? இங்க ஆல்வேஸ் ஓகே. அங்க எப்படி? விளக்குமாறு பிஞ்சு போயிடுவாமா? என்ன வேற வாங்கிறது? ஏன்டா வீண்மம் பழத்துக்கிட்ட? நீ ஆடுறா. கொலை கொலையா முந்திரிக்கா. அழகான முறையிலே தந்தை கீழே வைத்து விரைவாக அடித்தார். பார்வையாளர்கள் பட்டுவிட்டது. விஜயனிடம் தந்தை கொடுத்து மறந்து விட்டார். இதை பெற்று நீங்க என்ன நினைக்கிறேன் மிஸ்டர் விஜயன்? ஏய் வாங்கடி. என்னங்கடா கிண்டலா? ஏய் மரியாதை பேசு, இல்ல குண்டக மண்டக ஆயிரும். ஏய் அடிக்கப்படாதரா, பிரச்சனை ஏறா. சும்மாரா, என்னங்கடி தயார் பண்ணீங்க? வாங்கயா. அடிக்கடி எங்க கிட்ட வம்பு குறீங்களே, வெக்கமா இல்ல? ஏய் அடிக்கடி வம்பு பண்ணாதீங்கடா, அவசியம் வந்தா மட்டும் வம்பு பண்ணுங்க. இப்ப இங்க இருந்து போக போறீங்களா இல்லையா? என்னங்கடி ஒரடி சொல்றீங்க? யோ, இத பாரு, பாடி பாடினா வாய பிடிச்சு கிழிச்சு போடுவாமா. புடவைக்காரர் மகடா, நல்லா கிழிப்பா. இந்த அடி கிழிச்சுக்க. நீங்களா ஆம்பளைங்களா? என்னடி சொன்ன? புடிச்சுக்கோ. இல்லடா, அவளுக்கு அஞ்சு பேர் இருக்காளுக. நீ சும்மாரா, இவளை இப்படி விட்டா வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும். ஆமா, இவங்க அப்பா வீட்டு சோறு, அதான் எனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும். விடுங்கடி, அவன் என்ன பண்றான்னு பாத்துல. மறுபடியும் அவன் வேணா நான் கையிலுத்து சாத்துருவாமா. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. ஒப்பே ரேடியோ வளம்பத்துல இருக்கான். வாடா, நாளைக்கு நீ ஆட்டத்துல காலி. இன்னைக்கு நியாயமா வேதநாயகம் வாத்தியார் விட்டு கோழியை தான் திருடுறோம். அவர் வீட்டுல எல்லாமே குஞ்சு கோழியா இருக்குமே. ஏன் குஞ்சு? நான் பிடிக்காதா? கறி இருக்காது. அங்க ஒரு பெரிய ஆம்பளை சேவலம் இருக்க. எனக்கு சாவக்கறினா ஒத்துக்காதேன்னு பார்த்தேன். சரி, இன்னைக்கு ஒரு நாள் சமாளிச்சுக்கலாம். ஏய், திருடி திங்கறதுல இத்தனை விவகாரங்கள் பாக்குறீங்களா? இத போய் திருடுன்னு சொல்லாதீங்கடா. தேவைக்கு அதிகமா கோழி வளர்த்தா கிராமம் கெட்டு போகும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கவர்மெண்ட்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடுறா. தினம் முறை வச்சு ஒவ்வொரு வீட்டுல கோழி திருடுறோம். என்னைக்கு எல்லாரும் முறை வச்சு நம்ம உதைக்க போறாங்களோ தெரியல. விரையா, இப்படியே நீ ஏடா கூடமா பேசிட்டு இருந்த, உன்னையே நாங்க கைமா பண்ணி சாப்பிட்டுருவோம்.
ஏன்டா முத்தவக என்னடா இன்னைக்கு யாரா கோழிய கூவ வைக்கிறது? நம்ம விஜயன் தான். என்னது? ஆமா, நேத்து ஏமாற முடிய வச்சு இன்னைக்கு ஓமர தானே. சரி விடு, கவனிச்சுக்கிறேன். வாத்தியார் விட்டு கோழி தானே. நீங்க எல்லாம் இங்க இருங்க, நானும் இவன் மட்டும் போயிட்டு வரேன். யாரா வந்தா ஓன் கத்திருங்க. என்ன ஏண்டா முத்தலகு, நான் கோழிய பிடிக்கும் போது அந்த வாத்தியார பாத்துட்டாருன்னா? பாத்தா என்ன, கிழிச்சிருவானா? அதெல்லாம் பள்ளிக்கூடத்துலதான். எங்க ஒண்டி கொண்டி வர சொல்லு, தூக்கி போட்டு மிதிச்சு போடுறேன். நீ போடா. சரி, நீ இங்கே இரு. வாத்தியானா வாத்தியான், எனக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு மார்க் கூட போட மாட்டான். என்ன, கோழி கத்தவே இல்ல? இந்த கோழி கத்தாது பேசுது, அதுவும் தூய தமிழ்ல. தமிழ் கோழியா? வாத்தியாரு, ஐயோ நான் இல்ல. என்ன சார், கோழி குண்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க? கோழி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கு, நான் குண்டுக்குள்ள இருக்கேன். அப்ப நம்ம ஸ்கூல்ல பாத்துக்கிறேன். அடே, உனக்கு என்ன திமிர் இருந்தா டெய்லி கோழிய நறுத்திக்கிட்டு போயிருச்சு நறுத்திக்கிட்டு போயிருச்சுன்னு போய் சொல்லுவேன். நல்ல வேலை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு, இல்லைன்னா நான் கூட இந்த கோழிய நரிதான் தூக்கிட்டு போயிருச்சுன்னு நினைச்சிருப்பேன். இல்ல சார், சத்தியமா நரிக்கிட்ட இருந்து கோழிய காப்பாத்தத்தான் வந்தேன். இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். சார், நான் சொல்ற கேளுங்க சார். முடியாது சார், நான் போறேன். நல்லது, அடே ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா? வாடா, வா. காட்டி கொடுத்துட்டே இல்ல, இரு, உன கவனிச்சுக்கிறேன். ஏய், மூடி இருந்தா உடனே திறந்து பாத்துருவிய. இப்படி கலெக்டர் பண்ணிட்டே வர என்னன்னு போறவங்க சும்மா போனா பரவாயில்ல, திரும்ப திரும்ப என்ன பாத்துட்டு இருக்கிறது? வாங்கடி சண்டி ராணிகளா? ஏ, எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க பின்னாடி சுத்திட்டு திரியறீங்க. நீங்க ஏன்டி இங்க முன்னாலே வர்றீங்க? ஏய், வாத்தியார்கிட்ட என்ன காட்டி கொடுத்தவளுக்கு பரிசு கொண்டு வந்திருக்கேன். பரிச பாத்தீங்களா? ஐயோ பாம்பு இல்ல, விஷ பாம்பு. போட்டா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? என்ன ஆகுமா? இந்த பாரு. என்னடி ஆச்சு? ஐயோ, ரொம்ப அடிபட்டுருச்சா இவனுங்களே? யோ, கலண்டா பண்றதுக்கு அளவு இல்ல, எப்படி அடிபட்டிருக்கு பாத்தீங்களா? ரொம்ப அடிபட்டுச்சா? வந்து பாரியா, பாத்துற வா. ஐயோ, என்ன இன்னைக்கு நம்ம பசங்களே காணோம். ஒருவேளை டூரிங் டாக்கிஸ்ல மலையில படம் போட்டாங்களோ, எங்களை திருத்தவே முடியாது. போஸ்டர் பார்த்தா போயிடுறாங்க. நாங்க ஒரு வழியா ஆயிடுவோம். அடே, வேலுவா எங்கப்பா, ரொம்ப தூரமா? ஆமாங்க, தம்பிய மதுரை காலேஜ்ல சேர்க்கறதுக்கு அலையோ அலைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். காலேஜ்ல இடம் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு? அதை ஏன் கேக்குறீங்க? மாட்டை வாங்குறதுக்கு பல்ல பிடிச்சு தரம் பாக்குறோம், காலேஜ் சீட்டை வாங்குறதுக்கு நம்ம பைய பிடிச்சு தரம் பாக்குறோம். மார்க் லிஸ்ட் காட்டினா பாக்க மாட்டேங்கிறாங்க, மந்திரிங்க ரெக்கமெண்டேஷன் இருக்கான்னு கேக்குறாங்க. ஆமா, நீங்க எங்க போயிட்டு வர்றீங்க? என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? நேத்து குளிக்க போகும்போது கீழே விழுந்து காலில் அடிபட்டு காய்ச்சல் வந்துருச்சு, அதான் டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லிட்டு வரேன். அண்ணே, பஸ் நேரம் ஆச்சு, போலாமா? நீங்க போறாங்க. என்னம்மா காய்ச்சல் இப்படி கொளுத்துது? காயத்துக்கு என்ன மருந்து போட்ட? மஞ்சள் அரைச்சு போட்டிருக்கேன். எப்படி மடிபட்டுச்சு? குளிச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ஒரு பாம்பு வந்தது, அதை பார்த்துட்டு பயந்து ஓடும்போது கழுத்தடிக்கு கீழே விழுந்துட்டேன். அதுக்கு தான் ஆத்துக்கெல்லாம் குளிக்க போகாதேன்னு அடிக்கடி சொல்றது. சரி, அப்பா கிட்ட மாத்திரை கொடுத்து அனுப்புறேன், ஒழுங்கா சாப்பிடு. என்ன கிண்டலா, கல்யாண விளச்சன பாக்குறோம் இல்லன்னா கழுத்த வாங்கிடுவீங்களா? பாக்கலாமா? பாக்கலாமா? எனக்கு வச்சிட்டு போமா.
நீங்களே சொல்லுங்க, எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க? முதல் பந்தியில சாப்பிட்டாங்க, ரெண்டாவது பந்தியில சாப்பிட்டாங்க, மூணாவது பந்தியில சாப்பிட உட்காந்துருக்காங்க. அவர் வயசே பாருங்க. என் வயிறே அப்படித்தாங்க. போறேன். நீங்க நம்ம எல்லாத்தையும் கல்யாண வீட்டுல வச்சு அவமானப்படுத்திட்டாருங்களே. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த பத்திரக்கடைக்கார பொண்ணு லட்சுமி இருக்காளே, அவதான். அவளை சும்மா விட கூடாது, எப்படியாவது பழி வாங்கணும். எஸ் ரிவெஞ்சி. அங்க போறடா. நம்ம நல்ல நேரம், அவ தனியா போறான். என்னடா பண்றது? ஒரு அருமையான ஐடியா. ஓகே ஓகே. என்ன உசு உசுன்ற? டாக்டர் அம்மா குத்துனாரா? அம்மா இல்லைங்க, பச்சை குத்திட்டேனுங்க. பச்சை குத்துனியா? ஆமாங்க. ஏமா என்னங்க சாமி பச்சை குத்து? எவ்வளவு? ஒரு எழுத்துக்கு ஒரு ரூபா சாமி. எனக்கு கொஞ்சம் தான் வரும், குத்துறியா? கையை காமிங்க. இரு, கையில வேண்டாம், நெஞ்சில குத்துமா. நெஞ்சிலையா? பேரு லட்சுமி. சம்சாரம் பேரா? சம்சாரம் ஆக போற. அத்தம்மா பேரா? சித்தப்பர் மக. பேசாம பச்சை குத்தம்மா. அஞ்சி கையே எங்க மோதிரமா, இந்த அலுப்ப பயல்க சாவசமா. யார பார்த்து அலுப்ப பயங்கிற? இது எங்க பாட்டு சாமி. உங்க பாட்டா? அடமா அசையாம உக்காரு சாமி, அப்படியே இரு சாமி. அஞ்சு கையே எங்க மோதிரமா, இந்த அலுப்ப பயல்க சாவசமா. அஞ்சு வீரலில் மோதிரமா, அவ அத்த மகன் தந்த சீதனமா. பாத்தியா, நான் எவ்வளவு ஆசையா ஓடி வந்திருக்கேன். என்ன எதுவும் கேட்க கூடாதா? என்ன கேட்கணும்? உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சு சொல்ல முடியாம தவிச்சு இன்னைக்கு எப்படியும் சொல்லிடுற முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்லணும்? நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நான் எந்த அளவுக்கு உன் மேல அன்பு வச்சிருக்கேன்னு இத பார்த்தா தெரிஞ்சுக்க. மேல இவ்வளவு தூரத்துக்கு அன்பு வச்சிருக்க. எனக்கு மட்டும் அனுமா இருக்கிற சத்தியம் இருந்துருச்சுன்னா என் நெஞ்ச கிழிச்சு இதயத்திலேயே உன் பேரை நான் பச்சை குத்திருப்பேன். லட்சுமி. லட்சுமி. என்ன சாமி கட்டிபிடிக்கிறேன்? இப்படி திடீர்னு மதுரைக்கு போகணும்னு சொல்றீங்களே, ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லக்கூடாது. நான் என்னம்மா பண்றது? உனக்கு டீச்சர் ட்ரைனிங்குக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல, நாளைக்கே உன்னை கூட்டிட்டு வந்து சேர்க்க சொல்லி இன்னைக்கு தான் லெட்டர் வந்துச்சு. அதான் உடனே புறப்படும் முடியாயிடுச்சு. யாருக்கிட்டையும் சொல்லிக்காம போறமேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்பா மதுரையில எங்க தங்க போறோம்? எங்க தங்கறது, என்ன பண்றதுங்கறதெல்லாம் அங்க போய்த்தாமா முடிவு பண்ணணும். சரி சரி, நேரமாவது, சீக்கிரம் புறப்படு. போற வழியில எப்படியாவது அவரை பார்த்துட்டு போயிட்டா நல்லா இருக்கும். கடவுளே, அதுக்கு நீ தான் வழி பண்ணணும். என்னம்மா நீயே பேசிக்கிட்டு இருக்க? என்ன பண்றது, வெளியில போய் பேசிட்டு வரதா நேரம் இல்லையே. சரி சரி, பஸ் வந்துற போது கிளம்புமா. வந்துட்ட. தலை வரது போதும், போடியா சீட்டை போடியா. நானும் வரேன்டா. வேணா வேணா, நேத்தே கடை வச்சுட்டு பேச போயிடு. இவன் ஆட்ட முடிய போறே, அப்படின்னா நான் வரல. அப்ப நானும் வரல சொன்ன. தெரியுமா
அந்த வாயாடி லட்சுமி இருக்காள, அது அந்த பத்திரக்கடைக்காரன் பொண்ணு. இந்த ஊரை காலி பண்ணி போயிட்டாங்க. ஊரை காலி பண்ணி போயிட்டாங்களா? எப்படா? எஸ் நோ, இப்பதான் கடைசி பசை பிடிக்க போறாங்க. அவங்கதான் கடைசி பசை பிடிக்க போறாங்க. இவன் எந்த பசை பிடிக்க போறான்? லாஸ்ட் பசா இருக்கும். மாதிரியான ஏன் வயசா லட்சுமிக்கு? இந்த பாரு, ஒன்னு செய்ய, லட்சுமியவே கூட்டிட்டு வந்துடுறேன், அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க. அட போய, என்ன நம்ம தொழிலையே மாத்திடுவான் போல இருக்கு. உங்களால எப்படி சிரிக்க முடியுது? அழுகையோட முடிவு சிரிப்பு தானே. உங்களுக்கு என்ன நிலைமை, என்ன நடந்துச்சு? எல்லாம் விதிப்படி நடந்துச்சு. அடியே மீனாட்சி, சாவடியில சீட்டு விளையாண்டவங்கள போலீஸ் பிடிச்சிட்டு போகுது. உன் மானம் போய் பாரு. மாமி பரப்பா, ஏன்டா இப்படி வதையும் கொலையும் வாங்குறானோ? மனுஷனுக்கு கஷ்டமா இருந்துச்சு, அதான் குடிச்ச. உனக்கு என்னடா கஷ்டம்? என் கஷ்டத்தை வெளிய சொல்ல முடியாதுமா. நீ வயித்துல இருக்கும் போது காப்பி கூட சூடா குடிக்க மாட்டேன்டா. ஏன் தெரியுமா? உள்ள இருக்கிற ஓ உடம்ப சுற்றுமோனும் பயந்துதான். அப்படி சுமந்து பெத்த இந்த வயிற்றை நீ சோறு போட்டு குளிர வைக்க வேண்டாம். இப்படி குடிச்சு குடிச்சு ஓ வயிறு வெந்து போகாம பாத்துக்கடா. என்ன மன்னிச்சிருமா, இனிமே நான் குடிக்க மாட்டேன். சரி, வா வா போலாம். மெல்ல மெல்ல எந்த